நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த புகைப்படத்தில் இருப்பவருடைய பெயர் விவசாயியான முருகேசன். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே எல்லைப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் நாகமுத்துக்குமார், வயது 28. இவருடைய மனைவிதான் நித்யா. அதே ஊரை சேர்ந்த பிரபுகுமாருக்கும் இவருக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கணவனான நாகமுத்துக்குமார் பிரபுகுமாரை கண்டித்தும் உள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. சில தினங்களுக்கு முன்பு தென்னை மர பூச்சி மருந்தை சாப்பிட்டு கள்ளக்காரனான பிரபுகுமார் தற்கொலையும் செய்து கொண்டார். இதனால் இருதரப்புக்கும் இடையே முன் விரோதமும் ஏற்பட்டது. இதையடுத்து அதே ஊரில் உள்ள நித்யாவின் உறவினரான விவசாயி முருகேசன் இரு தரப்பையும் சமாதானமும் செய்துள்ளார். இதனிடையேதான் முருகேசன் வீட்டில் நேற்று அதிகாலை 1 மணி அளவில் மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதில் ஜன்னல் கண்ணாடி உடைந்து சேதமானது. முருகேசன் வெளியே வந்து பார்த்தபோது அவரது டூ வீலரிலும் ஒரு நாட்டு வெடிகுண்டு கட்டி வைத்ததும் தெரிய வந்தது. முருகேசன் அளித்த புகாரின் பேரில் சானார்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நாட்டு வெடிகுண்டை மீட்டு விசாரித்து வருகிறார்கள். திண்டுக்கல்லில் இருந்து மோப்பநாய் மேக்ஸும் வரவழைக்கப்பட்டு கைரேகை நிபுணர்களும் தடயங்களை சேகரித்தனர். வெடிகுண்டு வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடியும் வருகிறார்கள். நள்ளிரவில் விவசாயி வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவமானது சானார்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.